நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, விக்னகங்கள் தீர்க்கும் விநாயகர் சதுர்த்தி எப்போது, பூஜை செய்ய உகந்த நேரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்போதும் குழப்பம் எப்போ அப்படிங்கிற குழப்பம் வந்து பலரிடையே உள்ளது. அரசாங்கம் விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை ஞாயிற்றுக்கிழமை அதாவது 17/9/2023 அன்று அறிவித்தாங்க. அதன் பிறகு 18/9/2023 திங்கக்கிழமைக்கு மாற்றிவிட்டார்கள். வட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி பூஜையானது 19/9/2023 அன்று கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த வித்தியாசம், எப்போது விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்வது என்று பலரும் கேட்கிறார்கள். இது குறித்து ஒரு சில சிவாச்சாரியர்களிடம் பேசியதாக கிடைத்த தகவல்களை இங்கே பரிமாறிக்கலாம். பொதுவாக நம் நாட்டில் இரண்டு விதமான பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். ஒன்று நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது, மற்றொன்று திதியை அடிப்படையாக கொண்டது. திருவோணம், வைகாசி விசாகம், தைப்பூசம் போன்ற பண்டிகைகள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கடைபிடிக்கப்படுகின்றன. ஜென்மாஷ்டமி, ராமநவமி, விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகைகள் திதியை அடிப்படையாக கொண்டு கடைபிடிக்கப்படுகின்றன. விநாயகர் அவதார நட்சத்திரம், ஹஸ்தம், திதி சதுர்த்தி. அவர் பிறந்த நாளை கொண்டாடும்போது திதியை அடிப்படையாக கொண்டு கொண்டாடும் வழக்கம் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வளர்பிறையோ தேய்பிறையோ சதுர்த்தி எனும் திதி விநாயகரோடு தொடர்புடையது என்பதுதான் நம் புராணங்கள் நமக்கு சொல்லும் செய்தி. 17/9/2023 அன்று விநாயகரின் நட்சத்திரமான ஹஸ்தம் வருவதால் பலரும் அன்றே விநாயகர் சதுர்த்தி என்று முடிவு செய்துவிட்டனர். அரசின் அறிவிப்பும் இதை கணக்கிட்டே அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அன்றைய துவிதியை மற்றும் திருதியை மட்டுமே உள்ளன. சதுர்த்தி திதி 18/9/2023 அன்று பகல் 11:38 பிறகு வருவதால் ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வழிபடுவது முறையல்ல. 18/9/2023 அன்று புரட்டாசி பிறந்து விடுவதால் ஆவணியிலேயே விநாயகர் சதுர்த்தி வரவேண்டும் என்றும் சிலர் கருதுகிறார்கள். ஆனால் சாஸ்திரப்படி ஆவணி அமாவாசைக்கு பின் வரும் வளர்பிறை சதுர்த்தியே கணக்கு. எனவே 18/9/2023 அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதே சரி. இதை உணர்ந்தும் ஆன்மீக அன்பர்களின் கோரிக்கையை ஏற்றும் அரசு விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினத்தை மாற்றியுள்ளது. பகலில் சதுர்த்தி வந்துவிடுவதால் 18/9/2023 அன்றே நாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிறோம். வட இந்தியாவில் 19/9/2023 அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை உதயத்தின் போது இருக்கும் திதியே அன்றைய திதி. அப்படி பார்க்கையில் 19/9/2023 அன்று சதுர்த்தி திதி 11:50 மணி வரை உள்ளதால் அன்றே அவர்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிறார்கள். இரண்டு தினங்களுமே விநாயகரை வழிபட ஏற்ற தினங்கள் என்றாலும் தமிழ்நாட்டில் திங்கட்கிழமையை கொண்டாட தீர்மானம் செய்திருக்கிறார்கள் பெரியோர்கள். திங்கட்கிழமை அன்று திருதியை திதி 11:38 வரை உள்ளது என்றாலும் அந்த நாளின் காலை வேளையிலேயே நாம் பூஜை செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்ய உகந்த நேரம் அப்படின்னோம்னா 18/9/2023 காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையும், நண்பகல் 12 மணி முதல் 1:15 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் நம்ம கொண்டாடலாம். பொதுவாக காலை அல்லது மதிய வேளையில் பூஜை செய்வது உத்தமம். யார் யார் வீடுகளில் மாலை பூஜை செய்யும் வழக்கம் உண்டோ அவர்கள் மட்டுமே மாலை பூஜை செய்ய வேண்டும். சதுர்த்தி திதி பகல் 11:38 தான் வருகிறது என்றாலும் காலை 9:15 மணிக்கே பூஜை செய்யலாம், தவறில்லை. மறுநாள் விநாயகருக்கு புனர்பூஜை செய்து நீர்நிலைகளில் கரைக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வதால் விக்னகங்கள் தீரும், சுபங்கள் கைகூடும். எனவே இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் எல்லாம் அல்ல விநாயகர் பெருமான் சகலருக்கும் சகல வளங்களையும் தரட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.